திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் மூத்த நாயக்கன் வலசு முதல் தூரம்பாடி வரை விளைநிலங்களில் டாடா நிறுவனம் உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது இப்பணிகளுக்கு எதிராக வேலப்பன் நாயக்கன் வலசு எரசனம்பாளையம் கருப்பன் வலசு தூரம்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் உயர்மின் கோபுர திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் நீர்நிலைகளையும் விவசாய நிலங்களையும் காக்க தங்களது உயிர்களையும் இழக்க தயாராக உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் துணை அமைப்பு அதாவது துணை சப்க் பண்றவங்க அவங்க வந்து எங்களுடைய விவசாயிகள் அனைவரையும் மிரட்டி இந்த நிலத்தில் நாங்கள் கண்டிப்பாக அமைக்க அமைத்து விடுவோம் மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதியோடு நாங்கள் செயல்படுத்தி விடுவோம் என்று விவசாயிகளை ஏமாற்றி மிரட்டி இங்கே செயல்படுத்த அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் ஊரின் நடுவே போல் குவிந்துள்ள குப்பை கிடங்கை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமலிங்கபுரம் குடியிருப்பு பகுதியில் நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டிச் செல்வதால் மழைக்காலங்களில் குப்பைகளில் துர்நாற்றம் வீசுவதோடு சாலைகளில் மழை நீரோடு குப்பை கழிவுகளும் தேங்கி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது இது குறித்து பல முறை மனு அளித்தும் பயனில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதியினர் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி உள்ளனர் சார் எத்தனை தடவை சார் மண்ணை கொடுக்க எத்தனை தடவை சார் சொல்றது இந்த குப்பை கடங்கால எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு சார் இதுல பிளாக்மெயில் வேற பண்றாங்க சார் பத்து நாளைக்கு நாங்க குப்பை வரலனா நீங்க என்னமா பண்ணுவீங்கன்னு கேட்காங்க அப்ப எங்களுக்கு தொல்லையில் நாங்க இருக்க முடியுமா பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ஒரே பாதிப்பு ஸ்கூல் இருக்கு பால்வாடி இருக்கு என்ன எப்படி இதுக்குள்ள மழை பெஞ்சிடுதுனாக்கி தொல்லை தாங்கவே முடியல ஒரே அசுத்த கேடா இருக்கு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே முறையான வடிகால் வசதி இல்லாததால் இரண்டு நாள் மழைக்கே பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்துள்ளனர் சோழன் மாளிகை பட்டீஸ்வரம் பம்பப்படையூர் திருவலஞ்சுழி வலையப்பேட்டை பகுதிகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது இதனிடையே நீர்நிலைகளில் இருந்து பாசனப் பயிர்களுக்கு வரும் கால்வாய்களை முறையாக தூர்வாரி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகள் திமுக ஆட்சியில் முறையாக செயல்படுத்தப்படாததால் இத்தகைய அவலம் ஏற்பட்டுள்ளதாக வேதனைப்படும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தம் காரிமங்கலம் அருகே கிணற்றை ஆழப்படுத்தும் போது மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்தார் அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட காட்டுக்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் தனது விவசாய நிலத்தில் அறுபது அடி கிணற்றை ஆழப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார் பணியின் போது கீரியூரைச் சேர்ந்த பச்சியப்பன் கிணறு ஆழப்படுத்தும் பணியில் வெடி வைத்ததாக தெரிகிறது இதனால் கிணற்றின் பக்கவாட்டில் மண் சரிந்த நிலையில் அதில் சிக்கி பச்சியப்பன் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை பார்க்க வந்த விருதானூர் பகுதியைச் சேர்ந்த முருகம்மாள் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மழை மற்றும் புயல் காலங்களில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க தூண்டில் விளைவு தர ஸ்டாலின் அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகு ஒன்று கனமழை காரணமாக கடலில் மூழ்கியது இதையடுத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட படகு நிறுத்தும் தளத்தில் தூண்டில் வளைவு அமைக்கப்படாததால் படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்க சிரமமாக உள்ளதாக கூறும் மீனவர்கள் உடனடியாக படகு நிறுத்தும் பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்துத் தர வேண்டும் என ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பள்ளி அருகே மின்மாற்றி இருப்பதால் ஆபத்தான சூழல் உள்ளதாக பெற்றோர் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் என்ஜிஆர் சாலையில் அமைந்துள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் அருகிலேயே உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் அங்கு எப்போது வேண்டுமானாலும் மின் விபத்து ஏற்படும் நிலை உள்ளதாகவும் தற்போது மழைக்காலம் என்பதால் விபத்திற்கான சாத்தியங்கள் அதிகம் என்றும் பெற்றோர் அச்சம் தெரிவிக்கின்றனர் எனவே அந்த மின்மாற்றியை பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனா்